வங்கதேச பிரதமர் தப்பியோடும் காட்சி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடிய காட்சியானதை பார்த்து வருகிறோம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததாக வங்கதேச ஊடகங்கள் சற்று முன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ஷேக் ஹசீனா வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடிய காட்சியானது வெளியிடப்பட்டுள்ளது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததாக வங்கதேச ஊடகங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன? இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாரா என்று தற்போது ஊடகங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது பற்றின கூடுதல் விவரங்கள் யோகேஸ்வரன். சூர்யா, வங்கதேசத்தை பொறுத்தவரையிலுமே மாணவர்களுடைய போராட்டம் வன்முறையாக மாறி இருக்கக்கூடிய நிலையில வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுடைய அதிகாரப்பூர்வ பிரதமருடைய இல்லத்திற்குள்ளும் மாணவர்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. பிரதமருடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் பிரதமருடைய இல்லத்திற்குள் சூறையாடி வருகிறார்கள். இந்த காட்சிகளை வங்கதேச ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பி வருகிறார்கள். இதற்கு இடையிலேதான் வங்கதேச பிரதமர் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தின் அடிப்படையில அவர் வங்கதேசத்துடைய தலைநகர் டக்காவிலிருந்து அவர் தனி ஹெலிகாப்டர் மூலமாக அவர் புறப்பட்டு இருக்கிறார் என்று சரியா ஒரு 2:45 வங்கதேச ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்களை நம்ம பின்தொடர்றோம். அவங்க தொடரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, 2:45 டக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து ராணுவத்திற்கு சொந்தமான ஒரு தனி ஹெலிகாப்டர்ல ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா புறப்பட்டு விட்டார். அவர் புறப்படுவதற்கு முன்பு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார் அப்படின்ற தகவல்களை வங்கதேச ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாகவே அந்த செய்தியை வெளியிட்டு வராங்க. அதே நேரத்தில் அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் வங்கதேச ஊடகங்கள் குறிப்பாக ராணுவத்திடமிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் அடிப்படையில் நாங்கள் செய்திகளை வெளியிடுறோம் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த காட்சிகளையும் அவங்க தொடர்ச்சியா பதிவு செய்து வராங்க. அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம திரையில பார்க்க முடிகிறது. ஹெலிகாப்டர் என்பது புறப்படுவதற்கு தயாராக இருப்பதும் வங்கதேசத்தினுடைய அந்த ராணுவத்தினர் ஒரு காரை சுற்றி நிற்பதும் அதிலிருந்து ஒருவர் அழைத்து செல்லப்பட்டு அந்த ஹெலிகாப்டருக்குள் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்துமே அந்த வீடியோக்கள்ல பதிவாகி இருக்கிறது. தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் போன்ற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. வங்கதேசத்துல தற்போது இருக்கக்கூடிய சூழல் நிலைமை என்னவென்றால், வங்கதேசம் முழுவதுமே போர்க்களமாக மாறி இருக்கிறது. உள்நாட்டு அந்த வன்முறை என்பது மிக முக்கியமாக கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசத்தினுடைய விடுதலைக்காக போரிட்டவர்களுக்கு 30% இடஒதுக்கீடு என்பது அவருடைய வம்சாவளியினருக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில அதனை 5% குறைத்ததே வங்கதேச வன்முறைக்கான முக்கிய காரணம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த வன்முறை ஏற்பட்ட காலத்திலிருந்து வங்கதேசத்தினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த தீர்ப்புகள் குறித்து எல்லாம் வங்கதேசத்துடைய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும், மாணவர்கள் பொறுமை காக்கப்பட வேண்டும், நாட்டினுடைய பொது சொத்துக்களுக்கு வந்து அளிக்கப்பட வேண்டாம் என்றெல்லாம் கோரிக்கையில் வைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக டக்காவில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த வங்கதேசத்திலிருந்து வன்முறை பரவிய நிலையில்தான் இன்று டக்காவில் இருக்கக்கூடிய வங்கதேசத்தினுடைய பிரதமர் இல்லத்திற்குள்ளே வன்முறையாளர்கள் தொடர்ச்சியாக உள்ளே நுழைந்தார்கள். இதன் காரணமாக ராணுவத்தினர் பாதுகாப்பு நலன் கருதி ஷேக் ஹசீனாவை அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தனி ஹெலிகாப்டர் மூலமாக அவர் புறப்படப்படுவதற்கான காட்சிகளையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக வங்கதேச ஊடகங்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முந்தைய தகவல் அடிப்படையில அவர் இந்தியா செல்கிறார் அப்படின்னு சொல்லி வங்கதேச ஊடகங்கள் தகவல்களாக பதிவு செய்திருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்திய நேரங்களுக்கு முன்னால், அதாவது சரியா ஒரு 5 முன்னால் மீண்டும் வங்கதேச ஊடகங்கள் என்ன செய்திகளை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, வங்கதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசீனா தனி ஹெலிகாப்டர் மூலமாக அண்டை நாடுகளுக்கு போறாங்க. ஆனா அது இந்தியாவா என்று எந்த நாடு என்று சரியா தெரியவில்லை. ஆனா அண்டை நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக பின்லாந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இது வங்கதேசத்தினுடைய பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று வங்கதேச ஊடகங்கள் தரப்பிலிருந்து இந்த தகவல்களை அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல வங்கதேசத்துடைய டக்கா மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே இந்த வன்முறை என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே பிரதமருடைய இல்லத்திற்கும் வன்முறையாளர்கள் நுழைந்து அந்த வன்முறை நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் வங்கதேசத்துடைய ஊடகங்கள் வெளியிட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போது வங்கதேசத்தினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு 2:45 இன்று பிற்பகல் இந்திய நேரப்படி 2:45 டக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்திலிருந்து தனி ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அவர் அண்டை நாடுகளுக்கு புறப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற தகவல்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்ம திரையில பார்க்க முடிகிறது சூர்யா. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடிய வங்கதேச ஊடகங்களின் அடிப்படையிலான செய்தி குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி யோகேஷ்.